அட எங்க சூறாவளி அக்கா வர்ஷினி அவங்கள பத்தி நீங்க குறை சொல்லுன்னா உங்களுக்கு தூக்கமே வராதா? சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் வர்ஷினியோ சரியா கேம் இல்ல அவங்களுக்கு ஒன்றும் தெரியல அப்படியே சொல்லிட்டே இருப்பீங்களா? ப்ரோமோ 3 வந்திருக்கு நண்பர்களே. அது வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கூப்பிட்டு இந்த வாரம் வந்து சரியா விளையாடுத கண்டஸ்டன்ட் யாரு அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு உடனே வந்து பாத்தீங்கன்னா பவித்ரா வராங்க, சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க வர்ஷினி வந்து சரியா விளையாடல அப்படின்றாங்க. அடுத்தது தர்ஷிகாமன்னு சொல்றாங்க, அவங்களும் வந்து வர்ஷினி ஒழுங்கா விளையாடல அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா சாஞ்சனாவை காட்டுறாங்க, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்வைஸரா சொல்றாங்க, அதாவது பிரின்சிபல் வந்து பொசிஷன் நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு கமாண்டிங்கான நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு வந்து நீங்க ஒழுங்கா உங்க பொசிஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வர்றவர் சத்யா, அவர் என்ன சொல்றாருன்னா ராணா ஒழுங்கா விளையாடல அப்படின்றாரு. அருண் வந்து சரியான புரிதல் இல்லை அப்படின்றாரு. அனைக்குமா அவர் ராணவ சொல்றாரான்னு தெரியல, ஆனால் ராணவ தான் சொல்றாரு போல இருக்கு. அப்புறமா வந்து ஜெஃப்ரி வந்து காட்டுறாங்க, ஜெஃப்ரி என்ன சொல்றாருனா அவரும் அட்வைஸ் பண்றாரு, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும், யாரும் பார்க்கல அப்படின்னு யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி சொன்ன மட்டும் பார்த்தா நீங்க நல்லா விளையாடி காட்டணும் அப்படின்றாங்க. அப்போ ராணாவை காட்டுறாங்க. உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லணும்னா இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் விளையாடுனது வர்ஷினி அண்ட் ராணவ் ரெண்டு பேருமே அவங்க பார்ட்டை ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நீங்க எல்லாம் இருந்தா சரியா படாம விட்டீங்க. ராணவ் செமையா பண்ணிட்டான், வச்சு விளாசிட்டான். இப்ப பாத்தீங்கன்னா டாப் 3 இருக்கான் ராணவ். வர்ஷினி பாத்தீங்கன்னா கீழே இல்ல மேல வந்துட்டாங்க. அன்னைக்குமே ரியா, சிவா, மாஞ்சரி இவங்க தான் வந்து பாட்டம்ல இருக்காங்க, நீங்க தான் வந்து ரிஸ்க்ல இருக்கீங்க. வர்ஷினி வந்து சேஃப் ஜோன்ல தான் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. வர்ஷினி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த பிரின்சிபல் கேரக்டர் இது வரைக்கும் அவங்க வந்தது வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்ல தான் வர்ஷினி நல்லா பண்ணிருக்காங்க சரிங்களா. அவங்களுக்கே சிரிப்பு வந்துருது, எல்லாரும் என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சிரிச்சுறாங்க. எவ்வளவுதான் வந்து ஒருத்தர் சொல்லிட்டே இருப்பீங்க, நீங்களே சொல்லுங்க. தர்ஷிகா என்ன பண்ணாங்க, கடைசியா தேவையில்லாதுக்கு சண்டை போட்டாங்க, அந்த ஹார்டின் இவங்க தான் வரைஞ்சு விட்டாங்க, அதுக்கப்புறம் நான் தான் பண்ணேன் அப்படி நீங்களும் வச்சுக்கோங்கன்றாங்க. பவித்ரா என்ன பண்ணாங்க சொல்லுங்க, பவித்ரா என்ன பண்ணாங்க சொல்லுங்க யாராவது. ஸ்டார்டிங் தான் சொல்லிட்டு இருக்கான் பவித்ராக்கு எது இருக்காங்க அப்படின்னு தெரியல, பவித்ராவை இன்னும் எதுக்கு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல நீங்க. அண்ட் சாஞ்சனாவும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா தான் இருந்தாங்க, அவங்களும் பெருசா எதுவும் ஈடுபாடோட பண்ணல, நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை ரோல் கொடுத்தாங்க, ஆனாலும் அமைதியா அவங்க இருந்துட்டு போயிட்டாங்க. தீபகா வந்து ஸ்பை பண்ணாரு, ஜாக்லினும் பண்ணாங்க மாரல் டீச்சர், அருண் நல்லா பண்ணாரு சரிங்களா. வர்ஷினி அவங்க கொடுத்துற கேரக்டரை முடிஞ்சளவுக்கு அவங்க பண்ணாங்க, அவங்க கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஓரளவுக்கு வெளியில வந்தாங்க. அப்படி வந்தோம் வர்ஷினி சரியா பண்ணல, வர்ஷினி சரியா பண்ணல சொல்லிட்டே இருக்கீங்க. சத்யா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஏதோ பண்ணிட்டு இருந்தார், சரி விடுங்க அவர் வந்து அவர் கேரக்டர் நல்லா பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க சரிங்களா. அவர் வந்து பவித்ரா கூட சண்டை போட மட்டும்தான் பவித்ரா வந்து யூஸ் ஆனாங்க, தவிர வேற எதுக்குமே பவித்ரா வந்து யூஸ் ஆகல. ராணவ் சரியா பண்ணிட்டான், எல்லாருக்குமே தெரியும் ராணவ் தான் சூப்பரா பண்ணிருக்கான், ஆனா தனியா குடும்பம் நீங்க அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் சொன்னதா தான் ஏ லைஃப நான் தான் பாத்துக்கணும்னு. ஸோ ராணவ் இப்போ டாப்ல இருக்கான், அப்படி இருந்தா சும்மா இன்னும் நீங்க ராணவ் சரியில்ல ராணவ் சரியில்ல ராணவ் சரியில்லா என்ன அர்த்தம், அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது அது சூப்பரா அவன் நல்லா பண்ணிட்டான். அண்ட் ஜெஃப்ரி ஓரளவுக்கு பண்ணாருதான், பட் ஜெஃப்ரி நீங்க அட்வைஸ் ரொம்ப கொடுத்துட்டே இருக்கீங்க. மாஞ்சரியும் ஓரளவுக்கு பண்ணாங்க சரிங்களா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் யார் ஒழுங்கா பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சாஞ்சனாவை சொல்லுவேன், சாஞ்சனா அவங்களுக்கு ஒழுங்கா பண்ணல. அண்ட் பாய்ஸ் டீம்ல பார்த்தீங்கன்னா விஷால் ஒழுங்கா பண்ணல சரிங்களா, விஷால் சரியா பண்ணல. கேர்ள்ஸ் டீம்ல சாஞ்சனா அண்ட் பவித்ரா வந்து அந்த சத்திய சண்டை போடும் போது அவங்க குரல் வந்து தரும், வேற எதுவும் ஒழுங்கா பண்ணல சரிங்களா. சிவா வந்து இப்போ ஓகே, அவர் சைலண்ட், அவரோட பாடி அப்படிதான் போல இருக்கு, அவர் கொடுத்த அந்த கார்ட்டூன் அந்த கேம் ஒன்று பண்ண பார்த்தீங்கன்னா அதில் அவர் பண்ணிட்டாரு சரிங்களா. மாஞ்சரிக்கும் ஓரளவுக்கு பேசினாங்க, பட் வர்ஷினி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க, பெட்டராக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் விட, அவங்களோட ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர் நிறைய பேர் இருக்காங்க இப்போ, அதெல்லாம் விட்டுட்டாங்க. வர்ஷினி எங்கள் சூறாவளி அக்காவே சும்மா சும்மா நோண்டிட்டே இருக்காங்க. ராணவ் தலைவன் வேற ரகம், அவனை எதுக்கு அவன் பேரெல்லாம் நீ யாரும் சொல்லக்கூடாதுன்னு சரிங்களா. வர சனி நாயர் விஜய் சேதுபதி ராணவ எழுப்பும் போது அப்போ கைத்தட்டல பாருங்க, எத்தனை பேர் கைத்தட்டுறாங்க அவங்க போற சத்தத்தை மட்டும் பாருங்க, அதுற போகுது பிக் பாஸ் வீடியோ. ஓகே அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு ராணவோட பவர் என்னன்னு. ஸோ இதே மாதிரி ப்ரோமோ 4 வருமா அப்படின்னு தெரியல, வந்துச்சுன்னா அதை பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்றேன். ஆல்ரைட், ஸோ என்னோட சேனல் ராஜா ஹரிவேங்கட், அது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை எல்லாரும் மீட் பண்றேன். டில் தென் பை ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவேங்கட்.